அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கைலாயத்தை விட சிறப்பு வாய்ந்த தலமா போற்றப்படுறதுதான் இந்த திருவண்ணாமலை. சிவனையும் அவரை சுற்றி கணக்கிலடங்காத சித்தர்களும் நிறைந்திருக்கும் காட்சிய திருவண்ணாமலையை தவிர வேற எங்கேயுமே காண முடியாது. இதனால ஆன்மீகவாதியை ஈர்க்கும் தலமாவும் இது இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஒவ்வொரு அடிக்குமே 108 லிங்கங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா பல கோடி லிங்கங்களை தரிசித்த பலன ஒரு கிரிவலம் வந்தாலே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீகவாதிகள், துறவிகள், சித்தர்கள், தேவர்கள், மனிதர்கள், மகான்கள் என அனைவருமே திருவண்ணாமலையை தேடி வர்றதுக்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல, அறிவியல் காரணமும் நிறைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை ஆன்மீக பூமியா மட்டுமில்லாம சித்தர்களின் பூமியாவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மலை எப்போது தோன்றியது என யாருக்கும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பிரபஞ்சம் தோன்றினதுல இருந்து இந்த மலை இருக்கிறதாகவும், இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமா காட்சி தந்திருக்கும்னு சித்தர்கள் சொல்றாங்க. திருவண்ணாமலையில மலையே சிவனாக காட்சி தருவதாக ஐதீகம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில ஏராளமான சித்தர்களோட ஜீவ சமாதிகளும் அமைஞ்சிருக்கு. அது என்னங்கிறத சித்தர்கள் தாங்கள் எழுதின நூல்கள்ல குறிப்பிடுறாங்க. அறிவியல் ஆய்வாளர்கள் கூட ஒப்புக்கொள்றாங்க. அப்படி என்ன காரணம்னு பார்த்தா, சித்தர்களுக்கெல்லாம் தலைமையான சித்தரா விளங்குபவர் தான் சிவபெருமான். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்வாங்க. தன் தலைவன் இருக்கும் இடத்தை சுற்றி சீடர்கள் போல சித்தர்களும் இவரை விட்டு போக மனம் இல்லாம இங்கேயே இருந்துடுறாங்க. ஏன், பல பேர் ஜீவ சமாதி கூட இங்க நிறைய இருக்கும். தவம் அப்படிங்கறதோட முதல் நிலையே தியானம் அப்படிங்கிறது தான். மனதை அடக்கிட்டாலே அனைத்து விதமான சித்துக்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு சொல்வாங்க. புவியியல் அமைப்பிலேயே மனசு அலைப்பாயாமல் விட கட்டுக்குள் வைக்கிற சக்தி அலையை திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற லிங்கங்கள் வெளியிடுற அலைகள் மூலமா பெறலாம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்ப சுத்தி அமைஞ்சிருக்கிற அதிர்வலைகளை ஆல்பாங்கிறாங்க. அதன் அளவீடுகளின் அடிப்படையில பீட்டா டீட்டா என அறிவியல் ஞானம் பிரிக்கிறது. நம்ம கோபம், கவலை, குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நமது உடலில் இருந்து உருவாகும் பீட்டா அதிர்வலைகள் 14 ஹெர்ட்ஸுக்கும் மேல இருக்கும். இந்த சமயத்துல மனசு கட்டுப்பாட்டுல இருக்காது. அதே சமயத்துல நாம அமைதியாவோ அல்லது தூக்க நிலையிலேயோ இருக்கும் போது அதிர்வலைகள் 14 ஹெர்ட்ஸுக்கும் கீழே இருக்கும். இதை ஆல்பா அலைகள்னு சொல்றாங்க. இப்படி நம் தியான நிலையில இருக்கும் போது அதிர்வலைகளானது பீட்டா ஆல்பா அலைகளுக்கும் கீழே செஞ்சிருது. கிட்டத்தட்ட 8 ஹெர்ட்ஸுக்கும் என்ற அளவிலான அலைகள் வெளிப்படும். இது தீட்டா அலைகள் என்கிறாங்க. இந்த அலைகள் நம்ம உடம்ப சுற்றி திரியும் போது நம் மனம் தானாகவே நமது மனதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைய நிறைய பயிற்சி செய்யணும். ஆனா திருவண்ணாமலையில் தீட்டா அலைகள், அதாவது புரியற மாதிரி சொல்லணும்னா குட் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு. இதனாலதான் சித்தர்கள் இங்க தவம் செய்யவும் சீவ சமாதி அடையவும் விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம தவ நிலையில உள்ள சித்தர்கள் உடல்ல இருந்து தீட்டா அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குதாம். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்கள் மீது அது பட்டு அவர்களின் மனமும் அமைதி நிலைக்கு வர துவங்குது. அதனால் நாமும் திருவண்ணாமலை சென்று சிவனை வழிபடலாம், கிரிவலமும் வரலாம். நீங்க இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இல்ல அடிக்கடி போவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்ல இனிமேதான் போக போறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.